ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்னும் நிறைய ரெசிபீஸுக்கு சரண்யா சமையல் அப்படிங்கிற சேனலை போய் செக் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம், அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். அது சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பூ, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், ஏலக்காய் ரெண்டு, இது எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னே காட்டல, பூ, பட்டை, மிளகாய், அதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து பிரிஞ்சலையை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, ஏன்னா பிரியாணி வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொத்தமல்லி புதினாவை அப்படியே இலையாக போடாமல் அம்மியில் வச்சு அதை வந்து கொஞ்சமாக ரெண்டு நசுக்கு நசுக்கி போட்டோம்னா அது இன்னும் நமக்கு வாசமாக இருக்கும். இது எல்லாமே அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ வெங்காயம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி வேணாலும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம சாஃப்டாகிற அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வந்து ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி நேச்சராக இருக்குமோ அது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். பிரியாணி மசாலா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதையும் நம்ம ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. ஸோ நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அரைச்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம் வச்சுக்கலாம், அது ஓகே தான். ஸோ உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது, கைவிடாமல் கும்பிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறது வந்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம், ஓகேவா? பிரியாணிக்கு வந்து தக்காளி நிறைய எடுத்துக்கணும். நான் வந்து இதில் கொஞ்சம் 6 இல்லை 7 தக்காளி எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர், நம்ம பெரிய டம்ளரில் 4 டம்ளர் வர அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 kg சிக்கன் போதுமானது. தக்காளி வந்து அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணி சிக்கன் வந்து ஒரு ரொம்ப வேகணும், ஹாஃப் பாயில் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது நம்ம தண்ணி கொதிக்கிறது அரிசி வேகிறதுலே அது ஃபுல்லாக வெந்துடும். ஸோ ஓரளவுக்கு அந்த சிக்கனில் இருக்க அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து அதில் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கு அப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. இப் நம்ம வந்து தம் பிரியாணி செய்கிறதுனால ஸோ ரைஸ் வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு இல்லை,
ஒரு அரை வேக்காடு ஹாஃப் பாயில் இருக்கும்போதே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடரை ஆட் பண்ணலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு ரைஸ் இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு, அதுவும் தம் பிரியாணிக்கு. நம்ம இப்போது 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 8 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1:2 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் வேகிறதுக்கும் ஸோ தண்ணிக்கும் சரியாக இருக்கும். ஸோ இந்த கலர் ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப ஓவராக நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் அந்த மாதிரி ஓவர் கலர் கிடையாது. ஸோ கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி. ஸோ இது நமக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும், பாஸ்மதி ரைஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பாஸ்மதி ரைஸ் நம்ம அதை ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணுறது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அரிசியில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதானா, நம்ம தண்ணி சேர்த்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பாடு செஞ்சு வரும்போது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து போதுமானது. இப்போ இதில் வந்து தண்ணி அரிசி ரெண்டும் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கொத்தமல்லி போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாழையில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மேலே நம்ம எப்பவும் தம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வாழையில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழையில சாப்பிட்றது. ஸோ நம்ம தம் போடும்போது வாழையில வச்சோம் அப்படின்னா அந்த வாழையில இருக்க அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே வந்து சாப்பாட்டில் இறங்கி இன்னும் நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. இப்போ வந்து ஒரு பிளேட் அந்த பாத்திரத்துக்கேற்ற மூடி அதில் ஒன்று எடுத்து அடுப்பில் இருக்க கீழே வந்து நெருப்பு எதுவும் வச்சிடாதீங்க. நம்ம தம் போடும்போது அது அடி பிடிச்சிரும், சாப்பாடு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த தட்டில் வந்து நெருப்பை ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதை பாத்திரத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே வந்து நெருப்பு நீங்கள் எதுவும் மூட்ட தேவையில்லை. ஸோ கேர்ஃபுல்லாக தள்ளுங்க அதை. இப்போ வந்து இதை வந்து அந்த பாத்திரத்து மேலே வச்சு மேலே ஒரு மூடியோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம மூடிடலாம். இப்படி நம்ம தம் போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து இறக்கணும்னா சுவையான கிராமத்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.